இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமையின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாப்பாராக. நேற்றைய தினத்தில் நாம் நோவாவை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் விசுவாசிகளின் தகப்பன் அல்லது விசுவாசத்திலே வேரூன்றின ஒருவர், விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதனுடைய 1 முதல் 3 வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம 3 வரைக்கும் நாம் வாசிக்கிறேன். அதற்கு பின்பதாக அதை குறித்து நாம் தெளிவாய் தியானிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்க ஆண்டவர் நோ இந்த ஆபிரகாம் என்கிற தெய்வ மனிதரை ஆண்டவர் அழைக்கிறார். அழைச்சி சொல்றாரு, அபிரகாம் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இதெல்லாம் விட்டு நீ உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிக்கிறேன், அங்கே போ. இங்கே எங்கே போகணும்னு சொன்னாரா? சொல்லலை. ஆண்டவர் எந்த இடத்துக்கு போகணும்னா சொல்லலை, எங்கே போகணும் எப்படி போகணும் ஒன்றும் சொல்லலை. நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிப்பேன், அங்கே போ, அவ்வளோதான். அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அடுத்தல சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளையும் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்குள்ள? ஆபிரகாமுக்குள்ள. பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அப்படி சொல்லும் போது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, குமாரனோ குமாரத்தையோ ஆபிரகாமுக்கு இல்லை. கர்த்தர் சொல்லும் போது, கர்த்தர் வாக்கு கொடுக்கும் போது, பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லும் போது குமாரனோ குமாரத்தையோ ஆபிரகாமுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றார், நான் ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்கு தத்துவத்தை ஆபிரகாம் விசுவாசத்தோடு பிடித்துக் கொண்டார். 4 சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஹி அக்செப்டட், அவ்வளவுதான். எஸ், எஸ் லார்ட், ஐ அக்செப்டட், சரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ சொன்னபடி நான் புறப்பட்டு போகிறேன், நீ சொன்னபடி நான் புறப்பட்டு போகிறேன் ஆண்டவரே. நம்முடைய பகுதிகளில் மிஷினரிகள் வந்த பகுதி, நம்முடைய பகுதிகள் அத்தனையும் மிஷினரிகள் கால் மிதித்த பகுதி. எல்லா மிஷினரிகளும் தேவ அழைப்பை பெற்றுதான் இந்தியாவிற்கு வந்தார்கள். நம்முடைய பகுதிக்கு வந்ததான மிஷினரிமார் மகாகணம், சார்லஸ் தியாப்லியஸ் இவால்ட்ரேனியஸ் நம்முடைய பகுதிக்கு வந்த நெல்லை அப்போஸ்தலன், நெல்லை அப்போஸ்தலன் சிடி ஈரேனியஸ் அவர்கள், சார்லஸ் தியாப்லியஸ் இவால்ட்ரேனியஸ் அவர்கள் நம்முடைய பகுதிக்கு சுவிசேஷத்தை சுமந்து வந்தார்கள். மேல்நாட்டிலிருந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள், ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கிறிஸ்து போக சொன்னார், ஆண்டவரனை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இந்திய மண்ணிற்கு, தமிழக மண்ணிற்கு புறப்பட்டு வந்தார்கள், நம்முடைய பகுதிக்கு புறப்பட்டு வந்தார்கள். பரிசுத்த வாட்டி அம்மா ஏமி கார்மிக்கல் அவர்கள் நம்முடைய பகுதிக்கு ஊழியத்திற்காக வந்தார்கள். தேவ அழைப்பை பெற்று, தேவ அழைப்பை பெற்று ஏமி கார்மிக்கல் அம்மா நம்முடைய பகுதிக்கு சுவிசேஷத்தை, ஆண்டவுடைய வார்த்தை சுமந்து வந்தார்கள். என்ன? அவங்களுடைய தேவ அழைப்பு, ஆண்டவுடைய அழைப்பு. அந்த அழைப்பை அவர்கள் அல்ல தட்டவில்லை. இந்தியாவிற்கு போ, உடனே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்து விட்டார்கள். அவர்கள் சுவிசேஷம் விசுவாசத்தோடு கூட விதைத்தார்கள். வடநெல்லை பகுதிக்கு
நெல்படநிலை அப்போஸ்தலன் ராக்லண்ட், பரிசுத்தவான் ராக்லண்ட் வடநிலைக்கு வந்தார்கள். வில்லியம் கேரி, பரிசுத்தவான் வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார், கல்கத்தா மாநகருக்கு வந்தார், தஞ்சாவூருக்கு. நம்முடைய கையிலே வைத்திருக்கிறோமே பரிசுத்த வேதாகமம், இந்த வேதாகமத்தை தமிழிலே முதல் முதலாவதாக அச்சுக்கூடத்திலே மொழிபெயர்த்து நம்முடைய கைகளில் இன்று தவளை கொடுத்தாரே பரிசுத்தவான் தேவ மனிதர். தரங்கம்பாடியிலே வந்து கப்பலில் இறங்கி சுடுமணலிலே சுவிசேஷம் இயேசு என்னை அனுப்பியிருக்கிறார் சுவிசேஷத்திற்காக, சுடுமணலிலே இறங்கி நின்று பல மணி நேரம் காத்திருந்து தரங்கம்பாடிக்குள்ளே நுழைந்தார்களே, அந்த தேவ மனிதருடைய அழைப்பு, அந்த தேவ மனிதருடைய அழைப்பு. கத்தர் அழைத்தார், அந்த அழைப்பை அல்ல தட்டாமல், அந்த அழைப்பை அல்ல தட்டாமல் பரிசுத்தவான் சிட்டி இரேனியஸ் ஏமி கார்மிக்கிழமையார் வடநிலைக்கு வந்ததான அப்போஸ்தலன் ராக்லண்ட், அது மட்டுமல்ல இந்தியாவுக்கு வந்ததான பரிசுத்தவான் தேவ மனிதர் வில்லியம் கேரி, தஞ்சாவூர் சரங்கம்பாடி பகுதிக்கு வந்ததான பரிசுத்தவான், நம்முடைய வேதம் இன்று நம்முடைய கையிலே திகழ்வதற்கு தமிழ் வேதாகமத்தை அச்சுக்கூடத்தில் மொழிபெயர்த்து முதல் முதலாக ஜெர்மனியிலிருந்து அச்சுக்கூடத்தை கொண்டு அச்சு இயந்திரங்களை கொண்டு வந்து அதை மொழிபெயர்த்து நம்முடைய கைகளிலே கொடுத்தாரே பரிசுத்தவான் தேவ மனிதர். இவங்களெல்லாம் விசுவாசம், கத்துடைய வார்த்தையை நம்பி வந்தாங்க இந்த மண்ணுக்கு, கத்துடைய வார்த்தையை நம்பி இந்த மண்ணுக்கு வந்தாங்க. அதே மாதிரிதான் கத்துடைய வார்த்தையை நம்பி ஆபிரகாம் புறப்பட்டு போனான், கத்தர் சொன்னபடி அவர்களை ஆசீர்வதித்தார், கத்தர் சொன்னபடி ஆசீர்வதித்தார், கத்தர் சொன்னபடி அவர்களை ஆபிரகாமை உயர்த்தினர். 22:1-17 நாம் வாசித்து பார்த்தோம். என்று சொன்னால் கத்தர் சொன்னபடி அவனுக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆனால் சொல்கிறாரு உன்னுடைய குமாரனை நீ எனக்காக பலியிடு, கொடுத்தது ஆண்டவர் தான். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு உன் குமாரனை எனக்காக பலியிடு, உன் குமாரனை எனக்காக பலியிடு. உடனே இவர் கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போயிடுறார். இவ்வளோ பெரிய விசுவாசம், என்ன விசுவாசம், கல்லுகளின் மூலமாக அவருடைய தேவன் எனக்கு பிள்ளைகள் உண்டாக்க வல்லவர், அந்த ஒரு பெரிய விசுவாசம். கத்தர் தான் கொடுத்தாரு, அதனால மரித்தோர்லேருந்து கூட எழுப்புவார், என் மகன் இறந்தா கூட அவனை எழுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விசுவாசம், மாபெரும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் ஆபிரகாம் பலியிடுவதற்கு போனார், பலியிடுவதற்கு போனார். விசுவாசத்தில் அவன் வெற்றி பெற்றான், விசுவாசத்தில் அவன் ஜெயித்தான். முதல் முதலாக தமிழ்நாட்டிலே தஞ்சாவூரிலே தான் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. பெண்களுக்கு என்று பள்ளி பரிசுத்தவான் தேவ மனிதர் தரங்கம்பாடியிலே வந்து இறங்கின தேவ மனிதர் பரிசுத்தவான் சீகன் பால்க் அவர்கள், சீகன் பால் தான் முதல் முதலாவதாக பரிசுத்தவான் சீகன் பால் தான் முதல் முதலாக பெண்களுக்கு என்று பள்ளி ஆரம்பித்தவர். ஏன் தெரியுமா? விசுவாசம், இது நான் ஆரம்பிக்கிறேன் பழகி பெருகும். நம்முடைய பகுதியில் அந்த பரிசுத்தவான் சிட்டிரேனியஸ் பள்ளி ஆரம்பித்தார், 127 பள்ளிகளை ஆரம்பித்தார். இன்னைக்கு பழகி பெருக்க இருக்கிறது விசுவாசம், ஃபைத். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் மேலே, கத்தர் மேலே வைத்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசித்தான், கத்தரது நீதியாக எண்ணினார். இங்கே சொல்கிறாரு 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிச்சிட்டாலப்பா, சொன்னபடி நீ செஞ்சிட்டல்ல, உன் விசுவாசத்தை நான் கனப்படுத்துறேன்ப்பா. இன்னைக்கு உலகமெங்கும் யூதர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஏன்? நம்முடைய ஆண்டவரும் ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்.
ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர். ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கிறதா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே. ஆபிரகாம் என்கிற தெய்வ மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசம், ஆபிரகாம் என்கிற தெய்வ மனிதனுக்குள்ள இருந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்குள்ளும் கடந்து வரும்படி உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுகிற தம்முடைய வல்லமையான மகத்துவமான மாறாத கரம் காத்துக்கொள்வதாக. கர்த்தரங்களை உயர்த்தி ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை.